ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம பெரிய ஆர்கனைசர் தான் ரெடி பண்ண போகிறோம். இது வந்து வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸும் அடுக்கி வச்சுக்கிற மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ண போகிறோம். இது வந்துட்டு ஒரு மோஸ்ட் ரிக்வெஸ்டான ஒரு வீடியோ. ஏன்னா ஆர்கனைசர் பண்ண சொல்லி என்கிட்ட நிறைய குட்டீஸ் வந்து சொல்லியிருந்தீங்க, அதுவும் கார்ட்போர்டில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபெவிகால் மட்டும் யூஸ் பண்ணி பண்ணுங்கள், ஹார்ட்லூ இல்லை எங்ககிட்ட, ஃபெவிகால் மட்டும் யூஸ் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் இப்போ நம்ம பண்ண போகிற இந்த ஆர்கனைசரில் கிராஃப்ட் திங்ஸ் வச்சுக்கலாம், அது வந்துட்டு நம்மகிட்ட இருக்கிற கிளாத்து கூட துணிமணியை கூட வந்துட்டு நம்ம மடித்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா வீட்டில் வந்துட்டு இந்த பவுடர் சோப்பு இந்த சீப்பெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான திங்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் பெருசாக தான் நான் செய்கிறேன், ஓகேயா? அதனால் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. கார்ட்போர்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த மாதிரி லென்த்து கார்ட்போர்டு எடுத்துட்டு சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அந்த பீசஸை கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே பாக்ஸ் மாதிரி மடிச்சுக்கிறேன். மடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இதில் பேப்பர் உள்ளக்குள்ளே ஒட்டிடலாம். வந்து இதில் ஒரு சார்ட் பேப்பர் தான் ஒட்டுறேன். நீங்கள் வந்துட்டு சார்ட் பேப்பர் இந்த மாதிரி பெருசாக உங்ககிட்ட இப்போதைக்கு இல்லைனா நீங்கள் வந்துட்டு பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம், ஓகேயா? பெயிண்ட் பண்ணுறது கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்கும். இதேமாதிரி பேப்பர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபெவிகால் போட்டுட்டு ஒட்டிக்கிறேன். ஓகே ஓகே, இப்போ இந்த மாதிரி சென்டரில் வச்சு ஒட்டிக்கோங்க. சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து இல்லாமல் தான் இருந்துச்சு, அதுக்கு நம்ம வேறு பேப்பர் வச்சு கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு சைடில் அந்த மடக்கிற இடம்லாம் இருக்கும்ல கார்ட்போர்டில், அந்த இடத்துலாம் கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இப்படி மடித்து விட்டுக்கோங்க. இப்போ ரெண்டு சைட்லேயும் இந்த மாதிரி மடிச்சுட்டு ஒட்டிக்கிறேன். அதே மாதிரி அதோட ஆப்போசிட் சைட்லையும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. நான் எடுத்துருக்கிற பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்துச்சு. உங்களோட பாக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஆர்கனைசர் வேணுமோ அந்த மாதிரி பாக்ஸ் எடுத்து நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஒட்டிட்டு பின்னாடி என்ன பண்ணுறேன்னா, சின்ன சின்ன அந்த மடக்கிற இடம் இருந்துச்சுல அந்த இடத்துல லைட்டாக வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த இடத்த சேர்த்து வச்சு இப்போ நம்ம ஃபெவிகால் போட்டு ஒட்டிட போகிறோம், ஓகேயா? அதுக்கு முன்னாடி அந்த பேப்பர் கொஞ்சம் சைடில் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதெல்லாம் கட் பண்ண வேணான்னு சொல்லிவிட்டு அப்படியே சைட்லேயே வச்சு இப்படி ஒட்டி விட்டுட்டேன். இந்த மாதிரி நாலு சைட்லேயும் அது பின்னாடி வச்சு மடக்கி மடக்கி ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நாலு சைட்லேயும் கரெக்டாக அது ஒரு பாக்ஸ் மாதிரி அசம்பிள் பண்ணிக்கலாம். நாலு சைட்லேயும் சின்ன சின்ன அந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் இருக்கும் கார்ட்போர்டில், அந்த பீசஸை வந்து அந்த லென்த்தாக இருக்குல்ல அந்த பீஸோட சேர்த்து வச்சு நான் ஃபெவிகால் போட்டே ஒட்டுறேன். இந்த கிராஃப்ட் ஃபுல்லாக நான் ஃபெவிகால் போட்டு தான் செய்கிறேன். ஃபெவிகால் போடும்போது ஹார்ட்லூவை விட இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஹார்ட்லூ எப்படின்னா நம்ம போட்டோடனே சீக்கிரம் ஒட்டிக்கும், பட் கொஞ்ச நாள்லேயே அது வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நல்லா ஹீட் பண்ணி ஒட்டிட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வராது, பட் இருந்தாலும் ஃபெவிகால் அளவு வந்து ஹார்ட்லூ இருக்காது. ஏன்னா ஃபெவிகால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒட்டிருச்சுன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், பட் காயத்துக்கு மட்டும் கொஞ்சம் லேட்டாகும். கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா காய வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நம்மளால் இந்த ஆர்கனைசரை அது வந்து பிஞ்சு வராமல் யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால் நான் ஃபெவிகால் போட்டிருக்கேன். அதேமாதிரி நிறைய பேர் ஃபெவிகால் மட்டும் யூஸ் பண்ணி பண்ண சொல்லியிருந்தீங்க அப்படிங்கிறனாலையும் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக சைடில் வந்துட்டு அந்த கார்ட்போர்ட் டேப் இருக்கும்ல அது போட்டிருக்கேன். இப்போ டேப் போட்டதுக்கப்புறம் ஒரு மூணு கார்ட்போர்ட் பீஸ் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி. இந்த கார்ட்போர்ட் பீஸ் வந்து அது உள்ளுக்குள்ளே வச்சு ஒட்டுறதுக்காக கரெக்டாக, அது வந்துட்டு ஒரு ஷெல்ஃப் மாதிரி சின்ன சின்ன திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரே சைஸில் மூணு கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மூணு கார்ட்போர்ட் பீஸும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கணும்ல, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும். அதனால் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கலர் பேப்பர் ஒட்டுறேன். இது வந்து மல்டிபிள் கலர் இருக்க மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் சிக்ஸாக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது ஒட்டுறதுனால உங்ககிட்ட என்ன டெக்கரேஷன் பேப்பர் இருக்கோ அதை ஒட்டிக்கலாம். அப்படி பேப்பர் இல்லைன்னா நீங்கள் பெயிண்டிங் கூட பண்ணிக்கலாம், ஓகே? அப்படி இல்லை அப்படின்னா கார்ட்போர்டோட மட்டும் கூட நீங்கள் விட்டுக்கலாம், ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக இந்த மாதிரி ஒட்டிட்டு இருக்கேன், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி அந்த மூணு கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணாலும் அந்த மூணுத்துலேயும் ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ இதை அப்படியே தனியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த பெரிய பாக்ஸ் மாதிரி செஞ்சோம்ல அந்த பாக்ஸுக்கு கீழே வந்துட்டு கொஞ்சம் இடத்துக்கு மட்டும் பேப்பர் இல்லாமல் இருந்துச்சுல அந்த சார்ட் பேப்பர், அந்த இடத்துக்கும் இதே பேப்பர் எடுத்து ஒட்டிக்கலாம். அப்போ கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கும். அந்த சென்டரில் ஒட்ட போகிற அந்த மூணு ஷீட்டுக்கும் மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மேட்சிங்காக தெரியும் பார்க்க. அதனால் இதே ஷீட்டையும் நான் வந்து ஒட்டிக்கிறேன், ஓகே? கீழேயும் ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கோங்க, அதே மாதிரி அதோட ஆப்போசிட் சைட்லையும் ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டு முன்னாடி மடித்து ஓட்டுங்க, அப்போ தான் அந்த ஹோல்ஸ் தெரியாமல் இருக்கும், கார்ட்போர்டில் ஒட்டியிருக்க அந்த ஹோல்ஸ் தெரியாமல் இருக்கும். ஓகே, நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு மேலேயும் கீழேயும் ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த மூணு பீசஸையும் கரெக்டாக எடுத்து ஒட்டிட வேண்டியதான், ஓகேயா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஃபெவிகால் போட்டு ஒட்டிடுங்க. இதுக்குமே நான் ஃபெவிகால் போட்டு தான் ஒட்டுறேன். ஃபெவிகால் போட்டு ஒட்டினீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், பட் ஒரு பத்து நிமிஷமாச்சும் காய வச்சுருங்க. காயறதுக்கு முன்னாடி நீங்கள் திங்ஸ்லாம் வச்சிங்கன்னா அது வந்து விழுந்துடும் தனியாக, அதனால் ஒரு பத்து நிமிஷம் காய வச்சிட்டதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து மூணு பீஸும் கரெக்டாக வந்து ஒட்டியாச்சு. உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பெருசாக ஒரு இடத்துல வேணும்னா நீங்கள் வந்துட்டு ரெண்டு ஷீட் மட்டும் ஒட்டிக்கலாம். சென்டரில் வந்துட்டு நான் இப்போ ஒட்டுறேன்ல அது ஒட்டாமல் சைடில் மட்டும் ஒட்டிட்டிங்கன்னா ஒரு இடம் மட்டும் பெருசாக இருக்கும். கொஞ்சம் பெரிய திங்ஸ் வைக்கணும்னா சொல்கிறேன், ஓகே? அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா, வெளியில் சைடு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். பேக் சைடில் அவ்வளோ ஒட்டல, சைடில் மட்டும் ஒட்டியிருக்கேன். அது என்ன ஸ்டிக்கர்னா, இது இப்போ நான் கையில் வச்சுட்டுருக்கல இதுதான். இது வந்துட்டு பிளாக் கலர் ஃபினிஷிங்கில் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வெளியில் சைடெலாம் ஒட்டினோன்னா நல்லாயிருக்கும், அதனால் நான் அதை ஒட்டிக்கிறேன், ஓகே? அந்த வெளியில் சைடும் நீங்கள் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்குன்னா ஒட்டலாம், அப்படி வேணும்னா நீங்கள் ஒட்டு தேவையில்லை, அது உங்களோட இஷ்டம்தான்.
இது ரொம்ப சிம்பிள், இது பண்ணுறது ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம். நிறைய கிராஃப்ட் திங்ஸ் வச்சுருக்கேன், அதே மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம கிராஃப்ட் திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஓகே, இப்போ வந்துட்டு அவ்வளோ தான் செஞ்சு முடிச்சாச்சு, எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரே ஒரு வேலை தான் இருக்குது, அந்த மேலேயும் கீழேயும் வந்து அப்படியே கார்ட்போர்டு தெரிஞ்சிச்சு, அந்த இடமும் தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம். ஓகே, நான் வந்துட்டு இந்த மாதிரி பிங்க் கலர் ஸ்டிக்கர் வந்து குட்டி குட்டி ரவுண்ட் ஷேப் போட்ட மாதிரி இருக்கும், அதை வச்சு ஒட்டிட்டேன். அவ்வளோதான், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்கனைசர் சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா பெருசாக செஞ்சுருக்கேன் நான், உங்களுக்கு வந்து நான் தூரமாக காமிச்சேன் அப்படிங்கிறனால கொஞ்சம் சின்னதாக தெரியலாம், பட் இது நல்லா பெருசாக செஞ்சுருக்கேன், நிறைய திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி செஞ்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்துலேயும் நான் கிராஃப்ட் திங்ஸ் தான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன், அதனால அது எல்லாத்தையும் கரெக்டாக அடுக்கி வச்சுட்டு காமிக்கிறேன். குட்டி குட்டி பெயிண்ட்ஸ்லாம் இருக்கும், பெயிண்டெல்லாம் வந்து கரெக்டாக நீட்டபிளாக அடுக்கி வைக்கணும்னு ஆசைப்படுவீங்க, அவங்க வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நான் அடுக்கி வச்சுட்டு காமிக்கவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒவ்வொரு ஷெல்ஃப்லேயும் ஒவ்வொரு திங்ஸ் வந்து அடுக்கி வச்சுருக்கேன். எங்கிட்ட நிறைய பெயிண்ட் தான் இருக்குது அப்படிங்கிறனால பெயிண்ட்ஸ் வந்துட்டு நிறைய இடத்துல அடுக்கி வச்சுருக்கேன், மேலேயும் பெயிண்ட் அடுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்கிறதுல எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த கம் ஐட்டம்ஸ் இருக்கும்ல, க்ளூ, அந்த க்ளூ எல்லாமே அடுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு கீழேயும் வந்துட்டு கொஞ்சம் பெயிண்ட்டு, அப்புறம் கிளாஸ் கலர்ஸ், க்ரையான்ஸ், அந்த மாதிரி இருக்கிற திங்ஸ்லாம் அடிக்கிருக்கேன். அதுக்கு கீழே கொஞ்சம் பெரிய பெரிய பாட்டில் பெயிண்ட்லாம் அடிக்கிருக்கேன். நல்லாவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, நல்லா காய வச்சிட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஆர்கனைசர். நான் வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு கிராஃப்ட் திங்ஸ் அடிக்க வச்சு காமிச்சிருக்கேன், பட் நான் இதை வந்துட்டு நான் துணிலாம் அடிக்க வைக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ண போகிறேன். கிராஃப்ட் திங்ஸ்க்கு ஆல்ரெடி நான் வந்துட்டு சின்ன சின்ன பாக்ஸ் வச்சிருக்கேன், உங்க எல்லாருக்கும் தெரியும். அதனால வந்துட்டு துணிலாம் அடிக்க வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தான் நான் வைக்க போகிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.